சின்ன வயசுல நான் எங்களுடைய திருநங்கை சமூகத்துல என்னுடைய தோழிகளுக்கு நடந்த புறக்கணிப்பு கொடுமைகள் இது எல்லாமே வந்து என்னுடைய பதின் பருவத்திலே நான் பார்த்துட்டேன். நேரடியா பார்த்தேன் அவங்களுடைய அழுகை கண்ணீர் அவங்கள குடும்பம் புறக்கணிப்பது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அது வந்து என் மனசுல ஒரு தீராத ஒரு வலியை ஏற்படுத்துச்சுன்னு சொல்றது விட தீராத ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு. அது ஒரு நெருப்பாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த ஒரு வேகம் தான் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, எந்த தவறுமே செய்யாத எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை வந்து சமூகம் கொடுக்குது, நம்ம குடும்பங்கள் கொடுக்குது அப்படிங்கிறதும் இதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஒரு வெறி எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. அது நிறைய திருநங்கைகளுக்கு இருக்கு, நிறைய ஆக்டிவிஸ்ட்க்கு அது இருக்கு. தான் அடிபடாம ஒரு போராட்டக்காரரா யாருமே வர முடியாது, திருநங்கைகளும் அப்படிதான். ஐ திங்க் அதுதான் எனக்கும் நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா என்னுடைய வலியை அனுபவித்தது மட்டும் இல்லாம திருநங்கை தோழிகளுடைய வலியையும் நான் உணர்ந்தேன். அதுதான் என்னுடைய ஆக்டிவிசம்க்கு அடிப்படை காரணம்.